காணும் பொங்கலை ஒட்டி மெரினா பெசன் நகர் உட்பட சென்னை முழுவதும் 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணமாக மெரினா மகாபலிபுரம் கடற்கரையில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். இன்று காணும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதை தொடர்ந்து சென்னை முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை முழுவதும் சுமார் 15,000 காவல்துறையினர் இன்று மட்டும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஆண்டுதோறும் பொங்கலின் இறுதி நாளான காணும் பொங்கல் தினத்தன்று ஏராளமான மக்கள் சுற்றுலா தலங்களில் கூடுவது வழக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான சென்னை மெரினா கடற்கரை, வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஏராளமான மக்கள் இந்த காணும் பொங்கல் தினத்தன்று கூடுவார்கள். அப்படி மக்கள் அதிகமாக கூடும்போது இந்த கூட்டு நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காகவும் ஏராளமான காவல்துறையினர் வழக்கமாக பணியமர்த்தப்படுவார்கள். அதே போன்று இந்த ஆண்டும் இந்த சுற்றுலா தலங்களில் ஏராளமான மக்கள் கூடுவார்கள் என்பதால் இந்த ஆண்டு சுமார் ஒரு 15,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான சென்னை மெரினா கடற்கரையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் மட்டும் பார்த்தோம்னா சுமார் 5,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் 3 கிலோமீட்டர் அளவிற்கு கட்டைகள் மூலமாக தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் யாரும் கடலுக்குள் சென்றுவிடக்கூடாது என்ற அதை கட்டுப்படுத்தும் விதமாக தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பொதுமக்களை கண்காணிப்பதற்காக உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் ஒரு 8 இடங்களில் இந்த மெரினா கடற்கரையில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பல்வேறு இடங்களில் வந்து சிசிடிவி கேமராக்கள் புதிதாக பொருத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் கடத்தலை தடுப்பதற்காக 15 பிரிவுகள் வந்து பல்வேறு இந்த மக்கள் கூடும் இடங்களில் இந்த குழந்தை கடத்தலை தடுப்பதற்கான தனி பிரிவுகள் உருவாக்கப்பட்டு அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய குழந்தைகளின் கைகளில் டேக் கட்டும் முறை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அந்த டேக்கில் பார்த்தோம்னா அந்த பெற்றோரின் விவரங்கள் மற்றும் தொலைபேசி எண்ணானது அந்த டேகில் குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே ஒருவேளை குழந்தை தவறும் பட்சத்தில் அந்த விவரங்களை கொண்டு மீண்டும் பெற்றோரிடம் வந்து ஒப்படைக்க ஒரு மிக உதவியாக இருக்கும் என்பதால் இது போன்ற பல்வேறு அம்சங்கள் இன்று பாதுகாப்பிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி ஆம்புலன்ஸ் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள், அதே போன்று பயிற்சி பெற்ற நீச்சல் வீரர்கள் உள்ளிட்ட அனைவருமே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குதிரைப்படை வீரர்கள், அதே போன்று ஆல் டெரைன் வெஹிக்கிள் என சொல்லக்கூடிய மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிண்டி சிறுவர் பூங்கா, அதே போன்று வண்டலூர் உயிரியல் பூங்கா, தீவுத்திடல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக மாறுவேடத்திலும் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் குற்ற சம்பவங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டும் பார்த்தோம்னா ஒரு 480 சிறப்பு பேருந்துகள் இந்த சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு வசதியாக ஒரு 480 மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த காணும் பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாடும் விதமாக தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் காவல்துறைக்கு வந்து ஒரு உரிய ஒத்துழைப்பு தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கொண்டாடும் விதமாக இன்றைய காணும் பொங்கல் தினம் அமைய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரத்தீஷுடன்.